மகளிர் ஹாக்கியில் இந்திய அணி பெற்ற வெற்றி, ப்ரோ கபடி மேட்ச் அப்டேட்னு பல்வேறு விளையாட்டு செய்திகளை ஸ்கோர் போர்ட் தொகுப்புல இப்ப பார்க்கலாம். 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரின் லீக் போட்டியில் தென்கொரியாவை வீழ்த்தி இந்திய அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது. பீகாரில் உள்ள ராஜ்கிர் நகரில் நடைபெற்ற போட்டியில் சம பலத்துடன் இரு அணிகளும் மல்லு கட்டியதால் ஆட்டம் விறுவிறுப்பாக சென்றது. இருப்பினும் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3-2 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது. இந்தியா தரப்பில் தீபிகா 2 கோல்களும் சங்கீதா குமாரி 1 கோலும் அடித்தனர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் புதிய பந்துவீச்சு பயிற்சியாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அடுத்த ஆண்டு IPL போட்டிக்கான மெகா ஏலம் நவம்பர் மாத இறுதியில் நடக்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாக அணியில் தக்க வைக்கும் வீரர்களின் பட்டியலை IPL அணிகள் வெளியிட்டன. இதில் பெரும் அதிர்ச்சியாக கேப்டன் ரிஷப் பந்தை விடுவிப்பதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அறிவித்தது. அதற்கு முன்னதாகவே அணியில் பல அதிரடி மாற்றங்களை செய்திருந்த டெல்லி அணி தற்போது புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் முனாப் பட்டேலை நியமித்துள்ளார். பதினோராவது ப்ரோ கபடி தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடைபெற்ற நேற்றைய முதல் லீக் ஆட்டத்தில் பெங்களூரு புல்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஜெய்ப்பூர் அணி 39-32 என்ற புள்ளி கணக்கில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் தபாங் டெல்லி புனேரி பால்டன் அணிகள் மோதின. கடைசி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 38 புள்ளிகள் எடுத்ததால் ஆட்டம் டிராவில் முடிந்தது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி இன்று நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 வெற்றி பெற்ற நிலையில் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமனில் உள்ளது. இந்நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான 3வது T20 போட்டி செஞ்சுரியன் நகரில் உள்ள சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் மைதானத்தில் இன்று 8:30 தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக அந்நாட்டுக்கு சென்றுள்ள இந்திய அணி வீரர்கள் பெர்த்தில் உள்ள மைதானத்தில் தீவிர வலைப்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி பெர்த்தில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால், KL ராகுல் உள்ளிட்டோர் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள உள்ளூர் நாளிதழ்களில் இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலியின் முழு உருவத்துடன் கூடிய செய்தி முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் பரவி வருகின்றன. இந்தியாவைப் போல் ஆஸ்திரேலியாவிலும் கோலி அலை வீசுவதாக ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். மேலும் இளம் வீரர் ஜெய்ஸ்வாலின் புகைப்படத்துடன் கூடிய செய்தியும் வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. சவுதி அரேபியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஃபிபா கூடைப்பந்து ஆசிய கோப்பை தொடருக்கான 2ஆம் கட்ட தகுதி சுற்று சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் வரும் 22 மற்றும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தகுதி சுற்று போட்டியில் ஆசிய கண்டத்தில் உள்ள தலைச்சிறந்த 24 நாடுகள் பங்கேற்று பல பரீட்சை நடத்துகின்றன. இதில் இந்திய கூடைப்பந்து அணி பலம் வாய்ந்த கத்தார் அணிக்கு எதிராக வரும் 22ஆம் தேதியும் மற்றும் கஜகஸ்தான் அணிக்கு எதிராக வரும் 25ஆம் தேதியும் பல பரீட்சை நடத்த உள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.